புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்போதும் அதிகாரிகளின் கருத்துக்கு மிகவும் மதிப்பு கொடுப்பார் அவர்கள் சொல்வது சரி என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார் ஆனால் இவர் சினிமா நடிகர்தானே நிர்வாகம் பற்றி இவருக்கு என்ன தெரியும் என்று எவரேனும் நினைத்தால் அவர்கள் ஏமாந்துத்தான் போவார்கள் மூத்த அதிகாரி ஒருவருக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது நிதிநிலை அறிக்கையை பொறுத்து பகுதி ஒன்று பகுதி இரண்டு என்று பிரிக்கப்படும் அரசு தொடர்ந்து செய்ய வேண்டிய செலவினம் முன்னரே தொடங்கிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு போன்றவை பகுதி ஒன்றில் அடங்கிவிடும் பகுதி இரண்டு என்பது புதிய திட்டம் புதிய செலவுகள் பற்றியது இது பற்றி ஒவ்வொரு துறையும் கூடி பேசும் இறுதியாக முதல்வர் எம்ஜிஆரிடம் வந்து அலுவலர்கள் விளக்கம் சொல்வார்கள் முதல்வர் ஒப்புதல் பெற்ற பின் அது நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்படும் வருவாய்த்துறை செயலராக அப்போது இருந்தவர் முதல்வரிடம் தமது துறையின் திட்ட செலவு பற்றி பேச வந்தபோது என்று நான் நினைக்கின்றேன் என்று ஒவ்வொரு செலவு பற்றியும் விளக்கும் போதும் சொல்லியபடி வந்தார் இதை வருவாய்த்துறை அமைச்சர் அவலவாக விரும்பவில்லை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மற்ற அலுவலர்களும் அவர் அடிக்கடி நான் நினைக்கின்றேன் என்று பேசியதை விரும்பவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை முழுவதுமாக பேசவிட்டு கடைசியில் இந்த துறையில் நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் வருவாய்த்துறை செயலாளர் நான் தான் என்றார் நல்லது துறை பெயரில் வருவாய் இருக்கிறது நீங்கள் அந்த துறையில் அரசின் வருவாயை பெருக்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் என்றார் அதற்கு அந்த செயலாளர் இந்த துறையில் என்ன வருவாயை பெருக்க முடியும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் திருப்பி கேட்டார் இந்த துறையின் செயலாளர் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் எடுத்துக் நீங்கள் உங்கள் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்யுங்கள் அதன் பிறகு சொல்லலாம் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் மறுநாள் வருவாய்த்துறை செயலாளர் வந்தார் முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் துறையில் வருவாயைப் பெருக்க இப்போது நிறைய வழிகளை கண்டுபிடித்து விட்டேன் அர்பன் லேண்டாக்ஸ் எனப்படும் நகர சீரமைப்பு வரி தற்போது சென்னையில் மட்டும்தான் நடைமுறையில் உள்ளது அதை நாம் இனிமேல் கோவை மதுரை திருச்சி போன்ற முக்கிய நகரங்களுக்கு விரிவுபடுத்தலாம் இதன் மூலம் நமக்கு ஆண்டுக்கு நான்கு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றார் மகிழ்ச்சியுடன் அப்போது நாலு கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை நான் நினைக்கின்றேன் என்று சொன்ன அந்த அதிகாரியை மற்றவர்களோடு கலந்து பேசித்தான் எந்த முடிவையும் எடுக்க முடியும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உணர செய்தார் பின்னர் புரட்சி தலைவர் நல்லது இப்போது உங்கள் துறைக்கான தேவை என்ன அதை சொல்லுங்கள் என்றார் புரட்சி தலைவர் வருவாய் அலுவலர்கள் அடிக்கடி வெளியே சென்று ஆய்வு செய்ய நான்கு ஜீப்புகள் வாங்க அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார் துறை செயலாளர் மொத்தம் எத்தனை தாசில்தார்கள் நம் மாநிலத்தில் இருக்கிறார்கள் என்று புரட்சி தலைவர் கேட்டார் நூற்று நாற்பது தாசில்தார்கள் என்றார் துறை செயலாளர் இப்போது எத்தனை ஜீப்புகள் இருக்கின்றன என்று கேட்டார் புரட்சி தலைவர் நூற்று நான்கு ஜீப்புகள் தான் இருக்கின்றன என்று பதிலளித்தார் செயலாளர் அவை வாங்கி எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று கேட்டார் புரட்சி தலைவர் பத்து ஆண்டுகள் இருக்கும் என்றார் செயலாளர் பத்து ஆண்டுகள் என்றால் அந்த ஜீப்புகள் நல்ல நிலையில் இயங்குகின்றன என்று சொல்ல முடியாது அப்படித்தானே என்றார் புரட்சி தலைவர் ஆமாம் என்றார் செயலாளர் சரி இருபது ஜீப்புகளை வாங்குவோம் இன்னும் மூன்று ஆண்டுகளில் அந்த பழைய ஜீப்புகளை படிப்படியாக குறைத்து புதிய ஜீப்புகளை வாங்கிடலாம் என்றார் புரட்சி தலைவர் மக்கள் அடிக்கடி வந்து போகும் வருவாய்த்துறை பதிவாளர் அலுவலகம் போக்குவரத்து அலுவலகம் போன்ற அலுவலகங்களில் பொதுமக்கள் அமர வசதி இல்லை அவர்களுக்கு கழிப்பறை வசதி கூட இல்லை இதற்கு காரணம் பல அரசு அலுவலகங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்குவதுதான் இந்த நிதியாண்டு முதல் புதிய அலுவலக கட்டிடங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம் கூடிய விரைவில் அரசு அலுவலகங்களை சொந்த கட்டிடங்களாக மாற்றுவோம் என்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்போது பல அரசு அலுவலகங்கள் சொந்த கட்டிடங்களில் இயங்க அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த முயற்சியே காரணம் புரட்சி தலைவரின் சிந்தனை எப்போதும் மக்களை பற்றி மட்டும்தான் இருக்கும் அதிகாரிகள் மாற்றல் கூட அவர் ஆட்சியில் அடிக்கடி இருக்காது கட்சிக்காரர்கள் அதிகாரிகளை மாற்ற சொன்னால் அவற்றை அவர் அவ்வளவாக கண்டு கொள்ள மாட்டார்